இந்த உருளை பட்டாணி மசாலாக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி ரிங்க் கூட வச்சு இப்படி நான் வேக வைக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட நம்ம பட்டாணியும் வேக வச்சுக்கலாம். இந்த பட்டாணியை எப்படி வேக வைக்கிறேன்னா, இந்த பட்டாணிக்கு மேலே கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மேலேயே இந்த கல் தட்டை நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே நான் பட்டாணியை போட்டுடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உருளைக்கிழங்கோடு சேர்ந்து பட்டாணியும் வெந்துடும். இந்த மாதிரி செட்டப்பை நம்ம வீட்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் கீழே உருளைக்கிழங்க போட்டுட்டு மேலே இட்லி தட்டில் பட்டாணியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பெரும்பாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியும். காரணம், இது எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம்னு எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்காது, எக்ஸலண்ட்டாக இருக்கும். என் அன்பு வணக்கம். இப்போது பச்சை பட்டாணி குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி வேக வைக்கும்போது பட்டாணியோடைய சத்துக்களை முழுமையாக பெற முடியும். முடிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கை தோலோடு குக் பண்ண பாருங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு தோலோடு குக் பண்ணும்போது அதோட ஸ்டாச் வெளியே போகாமல் இருக்கும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை தோலோடு வச்சு வேக வைச்சதுனால அதில் இருந்த ஸ்டாச் எதுவுமே வெளியே வரல. ஸோ தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உருளைக்கிழங்கு தோலை உரிச்சாச்சு. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். 4 பூண்டை தோல் உரித்து இடித்து சேர்த்துக்கிறேன் நான். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் இடித்து வச்ச இந்த 4 பூண்டு பல்லை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தக்காளியை பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது கொத்தமல்லி வேரை நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இந்த வேரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். வேரோடு சேர்க்கும்போது அதோட ருசியும் மணமும் நல்லாவே கூடும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். உருளை பட்டாணி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நான் ஏன் கடைசியில் மிளகை சேர்த்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.